சாப்பிடுறேன் சாப்பிடுறியம்மா எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம் இந்த வீட்ல நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் என்ன ஆச்சு தங்கத்துக்கு ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க போங்க பாட்டி நான் பொம்ப கூடவும் பேச மாட்டேன் புமாரி ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டியா என்னை ரொம்ப கோவப்படுத்துனே அடுத்த அடி தான் வாங்குவ பாத்துக்க அடிச்சாலும் பரவாயில்லை வசந்தி என்னதான் இவளுக்கு கோவமா எத்த அவ கடக்க விடுங்க நீங்க வாங்க நம்ம சாப்பிடுவோம் அவ அப்படியே எத்தனை நாள் பட்னி கடக்கறா நானும் பாக்குறேன் என்ன இது பச்சை பிள்ளைகிட்ட என்ன பேச்சு பேசுறோமா புமரிக்கண்ணா திவ்யாத்தா வரும்போது உனக்கு ஃபைவ் ஸ்டார் மன்ச் னு ஏகப்பட்ட சாக்லேட் வாங்கிட்டு வருவாடா வேணாம் எனக்கு யாரு என்ன வாங்கிட்டு வர வேணாம் உனக்கு என்னதான் வேணும் சொல்லு பாட்டி வாங்கிட்டு வரேன் எனக்கு அப்பா வேணும் வாங்கிட்டு இருக்கீங்க என்ன அப்பா எப்ப வருவாரு எப்ப கேட்டாலும் இன்னிக்கு ஒருவரேன்னு அனுப்பிட்டு வருவாருனு சொல்லிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா த்தா இதுக்குதான் அவகிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னேன் ஸ்கூல் என் அப்பா என்னை கொண்டு போய் என் அப்பா கூட நான் பைக்ல போகணும்னு தொல்லை பண்ணிக்கிட்டே நான் என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன் ரொம்ப பிடிவாதமா இருக்கா தங்கம் மாமா கூட பைக்ல போங்கடா என்ன பண்ணுவேன் இந்த பிஞ்சு மனசுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும் உனக்கு கண் இல்லையா அப்பா வந்தா நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டேன் பாட்டி கிட்ட வாங்கடி செல்லமா பாட்டி உங்களுக்கு மடியில படுக்க வச்சி கதை சொல்லிக்கிட்டே சாப்பாடு ஊட்றேன் எனக்கு வேணா அப்பா தான் வேணும் இந்த பிஞ்சு முகத்தை கூட பார்க்காம இய மகன் போய் சேர்ந்துட்டானே இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுது

நீ என்னமோ எத்தனை முறை கூப்பிட்டு எண்ணி வைக்கிறியா காணாம போயிட்டேன் எங்க போயிட்டேன் காணாம இந்த தான் எனக்கு உலகமே இதை விட்டு போட்டா எனக்கு வேற எங்க வழி தெரியும் சொல்லுங்க அது சரி இங்க என்னடி வந்து குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு கிடக்க நான் குதிச்சு விளையாடுறனா நல்லா சொல்லுவீங்க நீ தடிச்ச காத்துல இந்த வாழை மரத்துல இருந்து குருவி கூட கீழே விழுந்துருச்சு அது ஆத்தா குருவி அங்க கடந்து கத்திக்கிட்டே இருக்கு சரி கொஞ்சம் எடுத்து மேலே வைக்கலான்னு பார்த்தா நமக்கு கையும் குட்ட காலம் குட்ட ஜட்டவும் மாட்டேங்குது அதான் மாமா என்ன பண்றதுன்னு தெரியல ஏண்டி இதெல்லாம் என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்து செஞ்சிருக்க மாட்டேனா இப்ப மட்டும் என்னவா வாங்க என்னங்க மாமா குருவி கொடு அந்த அந்த கலையில வைங்க அப்பதான் அந்த அம்மாவுக்கு வசதியா இருக்கும் எடுக்கிறதுக்கு ஏண்டி எங்க வைக்கணுமோ நீயே வை நான் வைக்க மாட்டேன் என்னம்மா இப்பதான் சொன்னீங்க என்னைய கூப்பிட்டா நான் செய்வனடின்னு ஆமாடி நான் அப்படியே உன்னை தூக்குறேன் நீ எந்த இடத்துல வைக்கணுமோ வை ஆமா நீங்க ஒரு ஆளு சும்மா இருங்க

அந்த பத்தி தானே அண்ணி பேச போறீங்க திவ்யா நீ வந்துட்டியாமா எப்போ வந்த இரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அண்ணி அதெல்லாம் வேணாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன ஆளாளுக்கு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் சொல்றீங்க என்ன விஷயம் அண்ணி அண்ணன் இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நீங்க இன்னும் இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் இல்ல திவ்யா நீ கேட்கறது எனக்கு புரியல அம்மா வசந்தி ஆயிரமே அவன் எனக்கு பையனா இருந்தாலும் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நான் என்னென்னமா யோசிப்பேன் அது மாதிரி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா என்ன சொல்ல வரீங்க அண்ணி நீங்க பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல திவ்யா என்னமா பேசி இதெல்லாம் ஏ வசந்தி திவ்யா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இப்படியே தனியா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இருப்ப அத்தை நீங்களுமா ஏன் அத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஞாபகத்திலேருந்து நான் மீண்டு வந்துகிட்டு இருக்கேன் மறுபடியும் என்னை கொண்டு இன்னொரு வாழ்க்கையில தள்ளாதீங்க அத்தை என்னால எதையும் ஏற்றுக்க முடியாது அண்ணி உங்களுக்காக இல்லைனாலும் பூமாரிக்காக ஏன் திதியா நீ பாத்துக்க மாட்டியா பூமாரியே இல்லை தம்பி தான் பார்த்துக்க மாட்டாரா அட அண்ணி பூமாரி இருக்கிறதால தான் நாங்கள் இன்னொரு குழந்தைய பத்தி யோசிக்கவே இல்லை இப்படி பேசுறீங்க அப்புறம் எப்படிமா நான் இன்னொரு கல்யாணத்துக்கு யோசிப்பேன் சொல்லு ஏம்மா என் பிள்ளை போனதுலேருந்து இந்த ஊர்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க என்னால் காது கொடுத்து கேட்க முடியலமா எல்லாரும் நேருக்கு நேராகவே என்னை பார்த்து கேட்குறாங்கம்மா உன் பொண்ணாக இருந்தால் இப்படி விட்டு வச்சுருப்பியான்னு எத்தனை பேர் என் முன்னாடி கேட்டு என்னை கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமா அத்தை என்னால் முடியாது அத்தை தயவு செஞ்சு என்னை விடுங்க அண்ணி என்னதான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் அண்ணி பூ மாதிரியே நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ணே உன் அண்ணனை மாதிரி இன்னொருத்தவங்க என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது தயவு செஞ்சு அதை பற்றி யாரும் இனி என்கிட்ட பேசாதீங்க அப்படி நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிடுங்க

இன்னும் பாதி காலத்துக்கு உங்களுக்கு ஒரு துணை தேவண்ணி பூமாரி இன்னும் வளர வளர அப்பாவை பற்றி கேட்டுக்கிட்டே தான் இருப்பா அவன் மேலே பாசங்காட்ட அப்பா ஸ்தானத்தில் ஒரு உறவு இருந்தா எல்லார மாதிரியும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாள்லண்ணி எப்படிமா எப்படி இப்போ இருக்கிற உலகத்தில் யாருமா இன்னொருத்தவங்க குழந்தைய ஏற்றுப்பா நாளைக்கு பூமாரிக்கு எதுவும் பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு என்னால் தாங்கிக்கிட்டே இருக்க முடியாது என்னன்னே நீங்கள் உலகமே இப்போ மாறி போயிடுச்சு அப்படிலாம் பாகுபடுத்தி பார்க்குறவங்க யாரும் இல்லை நீ நீங்கள் தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க சரியா திவ்யா நீ வாமா அவள் தனியாக முடிவு பண்ணட்டும் எங்க இந்த உலகத்தில் நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் எப்பவும் என் கூட இருக்கிற போல தான் எனக்கு இருக்குது ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்களை நினைக்காத நாளும் இல்லை உங்ககிட்ட பேசாத நாளும் இல்லை நீங்கள் இல்லைன்னு நினைச்சாதான என்னால் இன்னொரு வாழ்க்கையை தேட முடியும் நீங்கள் தான் எப்பவும் என் கூட இருக்கீங்களே அப்படி இருக்கையில் என்னால் எப்படிங்க இன்னொரு வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் என்னாலும் முடியாது கண்டிப்பாக ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா இருந்து என் பொண்ணை நான் வளர்ப்பேன் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அத்தையும் திவ்யாவும் என்னுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்கள நான் கஷ்டப்படுத்தி பேசுனது எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க உங்களை தவிர என்னால் யாரையும் எடுத்துக்க முடியாது என் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க எனக்காக எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க ஆனால் என்னை விட்டு நீங்கள் பாதிலே போயிட்டீங்க